இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வேட்பாளரை அக்கட்சிதான் அறிவிக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமினை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரி மக்களவைத் தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியிற்கு ஒதுக்கியுள்ளதாகவும் வேட்பாளர் யார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி தான் அறிவிக்கும் எனவும் தெரிவித்தார். நீங்கள் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய புதுச்சேரியுடைய பாராளுமன்ற இடம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டோம் என்று வேட்பாளர் அவங்க அறிவிப்பாங்க. மேலும் தேர்தல் சமயத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருவார் எனவும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் அவரது வங்கிக் கணக்கில் வைப்புத் தொகை வைக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருவதாகவும் அவர் தெளிவுபட கூறினார். இப்போ கரை சரியாக போயிட்டுருக்குது. இப்போ பிறந்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய அதாவது முகவரிகள்லாம் உடனே கொடுக்கப்பட்டு வங்கியினுடைய எண் கொடுக்கப்பட்டு பெற்றோர்கள் சரியான நிலையை கொண்டு செல்லும் பொழுது துறை அந்த நிதியை குழந்தையின் பெயரில் அதாவது பெற்றோருடைய பெயரில் வைப்பு நிதியாக வைக்கப்படும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.